ஆல்ரைட், இன்றைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் கோயம்புத்தூர் சரகம், கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பகுதியில் உள்ள தொழில் அதிபர்கள், தொழில் முனைவர்கள் அவங்ககிட்ட ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். 1ஆம் தேதி மார்ச்சிலிருந்து நடந்த அந்த வதந்திகள், பொய் செய்திகள், அதனால் ஏற்பட்ட பீதி, கன்ஃபியூஷன், குழப்பம் எல்லாத்தையும் நல்ல முறையில் கையாண்டு இப்போது ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வர்றதுக்கான எல்லா உதவியும் செய்த தொழிலதிபர்களுக்கு எங்களுடைய காவல்துறை சார்பாக நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரை சேர்ந்த பத்திரிகை நிருபர்கள், நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி தெரிவித்து சொல்லிக்கொள்ள கடந்து கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த பதட்டம் நல்லா தணிஞ்சிருக்குது. அவர்களுக்கும் காவல்துறை சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு இந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்குது, ஆனால் நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் தொடர்ந்து பொய்யான வதந்திகள், பொய் செய்திகள் வந்து அவங்க பரப்பிட்டுருக்குறாங்க. ஒரு சிலர் அவங்க மேலே நம்ம வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறோம். சிலரை கைது பண்ணுறதுக்கு நமது போலீஸ் டீம் இப்போது போபால், டெல்லி, பெங்களூர், பட்னா இது போன்ற இடங்களில் இப்போது முகாமிட்டுருக்காங்க. ஒரு சில தலைமறைவாயிருக்கிறாங்க, ஒரு சில நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்க. பெருமளவில் இந்த வதந்தி வீடியோக்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு 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 கிரிட்டிக்கல் ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த தொழிலாளரோட ஒரு உரையாடல், ஒரு டயலாக் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தொழில் அதிபர்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளும் அவங்கள்ட்ட போய் தொடர்ந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும். அவங்கள ஒரு நபர் மட்டும் காண்டாக்ட் பர்சன், லேஷன் ஆஃபீஸர், லேஷன் பர்சன் அப்படிங்கிற முறையில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதும், அதிகமான பெட்ரோல் வாகனங்கள் அந்தந்த பகுதிக்கு போக வேண்டும் அப்படின்னும், அவங்க குடியிருக்கிற பகுதிக்கு அதிகமான பாதுகாப்பு சிசிடிவி கேமராக்கள்லாம் கூட வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அதெல்லாம் அவங்க சரியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அங்கே அந்த பீகார் இல்லது ஜார்க்கண்ட் அந்த பகுதியில் உள்ள பெற்றோர்கள், ரிலேஷன்ஸ் அவங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாகவும் இது ஒன்றும் இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி பீகார் போலீஸோட தொடர்பு கொண்டு அந்த அவங்க மொழியில், அது ஹிந்தியாக இருக்கலாம் இல்லை பூஜிபூரியாக இருக்கலாம், அந்த மொழியில் இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கிறோம். இப்போ இது முடிஞ்ச பிறகு ஒரு முக்கியமான தொழிற்சாலையில் அங்கே இருக்கிற மைக்ரன்ட் லேபரேஸ் புலம்பெயர் தொழிலாளர்களோட நாங்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் அதுக்காக நம்ம செய்யணும். இது வந்து நமது புலன் விசாரணையின் போது தெரியும், 11 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இது ஏன் இதை செஞ்சாங்க, ஏன் பொய்யான தகவல்லாம் சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப அப்பட்டமாக, ரொம்ப பகிரங்கமாக, ரொம்ப வெறுக்கத்தக்க வகையில் தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்ணி இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவங்களை கைது பண்ண போகிறது தான் தெரியும். இப்போ நேற்றை கூட இப்போ ஒரு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். முந்தா நாள் வந்து ஏதோ தமிழ்நாட்டில் பயங்கரமாக அடிபட்ட மாதிரி 2 பேர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, அது வட இந்தியா முழுவதும் பரவுது. அப்புறம் நாங்கள் ரகசியமாக அந்த ஆளில் தனியாக கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவனை தொடர்பு கொண்டு பேசினப்போ அது நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். பழசுக்கு இந்த காசு வாங்கிட்டேன்னு கேட்குறோம், இல்லை இன்னும் கொடுக்கலன்றான். அந்த நபர் ஒரிஜினல் வீடியோ, அவங்க வந்து ட்ராமா மாதிரி தயார் பண்ணுறாங்க, அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்து நமது அதிகாரிகள் அவர் சர்வேஜ் தக்கர் மூலமாக அந்த வட இந்திய சேனலில் போட்டுக்கிறோம். ஸோ இது போன்ற ஒரு சில நபர்களும் இது போன்ற வேலையை நம்ம செய்கிறாங்க. தாம்பரத்தில் என்னென்னா, ஒரு ஒர்க்கர்ஸ் தங்குற இடத்துல ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டுருக்காரு, ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த நபர் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, தமிழ்நாட்டில் அடிச்சிட்டாங்க, அவரை வெளியே கொண்டு போகிறது கூட அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பத்தட்டமாக ஒரு வீடியோ போடுறோம். கடைசியில் பார்த்து அப்படி ஒன்றுமே நடக்கலை. அந்த வீடியோ போட்ட ஆளும் இருக்கிறாரு, கூட இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த நபர்களையும் நம்ம கைது செஞ்சுருக்கோம். ஸோ இது எதனால் ஏன் இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு பெரிய வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க, அதனுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு புலர் விசாரணை தெரியும். நாங்கள் புலன் விசாரணையின் போது தெரிய வந்தோம். நம்ம நிறைய பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அது கூட ஒரு சில நபர்களுக்கு சில அரசியல் கட்சியோட தொடர்பு இருக்குது. அது புலன் விசாரணை வந்து இறுதியில் தான் காவல்துறை மூலமாக சில தகவல் நாங்கள் அதிகாரிகள்
இப்போ நம்ம ரெண்டு நபர்களை நம்ம கைது பண்ண நபர்கள் வந்து ஃபோன் எல்லாம் வாங்கி பார்த்துருக்குறோம். அதன் மூலமாக டிஜிட்டல் எவிடன்ஸ் எடுக்கிறோம். அவங்க தான் முக்கியமான காரணங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இன்னும் சில நபர்கள் வந்து ரொம்ப படுமோசமான வீடியோ போட்டவங்களெல்லாம் நம்மளும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். பீகார் போலீஸும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஸோ அவங்கள கைது பண்ணும்போதும் அவங்களுடைய மொபைல் ஃபோனை நம்ம ரெக்கவர் பண்ணும்போதும் எல்லா நோக்கம் அந்த இந்த இந்த நிகழ்ச்சி இந்த இந்த குற்றத்தினுடைய நோக்கம் நல்லா போயிடும். இதெல்லாம் நம்ம ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலேருந்தே நம்முடைய வழக்கு பதிவு பண்ண தேதியிலேருந்து நம்ம புலன விசாரணை பண்ணுறோம். அதெல்லாம் டெக்னாலஜி இருக்குங்க. நமக்கு எந்த பகுதியிலேருந்து இந்த வீடியோ முதல் முறை வந்திருக்குது, யார் யாருக்கு ஷேர் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம தொழில்நுட்பம் இருக்குது. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். 11 வழக்குகள் இல்லை ஹோலி பண்டிகைங்கிறது தற்காலிகமாக அது அமைஞ்சிருக்குது. இந்த சூழ்நிலை இருக்கும்போதே ஹோலி பண்டிகையும் வருது. ஹோலி பண்டிகைக்கு நிறைய பேர் அவங்க அந்த டிக்கெட்டு முன்பதிவு பண்ணி ரெடியாக இருந்தாங்க, அவங்க போனாங்க. ஒரு சிலர் ரொம்ப கரெக்ட் குறைவு. எடுத்துக்காட்டால் நமக்கு 4ஆம் தேதிக்கு பிறகுலாம் அந்த ரஷ்யே கிடையாது. அப்படிங்கிற போது அந்த ஹோலி அல்லாமல் போனவங்க 2ஆம் தேதி ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் மட்டும்தான் அதிகமாக போச்சு, மற்ற ட்ரெயினுக்கெல்லாம் ஆள்லாம் ஆளும் இல்லை. ஸோ ஹோலி பண்டிகைக்கு போனவங்க தான் போயிருக்கிறாங்க. நேச்சுரலி அவங்க வந்து 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் வரும். சரியா தெரியலங்க, ஏதோ 10 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லை பல்வேறு விதமான தரவுகள் இருக்கு. சரியா நமக்கு தெரியல, பட் அரௌண்ட் 10 லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பேரு சின்ன சின்ன இப்போ வைன் ஷாப் பக்கமாக நடக்கிற தகராறு சின்ன சின்ன இதுலாம் அந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம வளர்க்கப்படுவோம். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பெரிய இஷ்யூ மிகப்பெரிய தவறுகள் நடந்ததாகவும் கொலைகள் நடந்ததாக 12 பேர் கொலை பண்ணிட்டாங்க, 15 பேர் அடிச்சிட்டாங்க, 2 பேர் இங்கே சேர்ந்து போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர்லையும், இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை பெருசுப்படுத்தும் போது தான் ஒரு பீதி வருது. மற்றபடி வந்து 10 லட்சம் பேர் வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன அவங்களுக்குள்ளே சின்ன தகராறு இருக்கும், ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். அது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. ட்ரெயின் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இது போன்ற நேரங்களில் மட்டும்தான் அவங்க பெரும் எண்ணிக்கையில் வர்றாங்க. மற்றபடி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இவங்க வந்து இறங்கினதும் உடனே அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க, பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆர்பிஎஃப்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, அவங்க வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. நம்ம ஜிஆர்பி இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு ஃபுல் கம்பெனி கொடுத்துருக்குறோம். எப்போதுமே 24/7 ரயில்வே நிலையங்களில் அதிகாரிகளும் போலீஸ் காவலர்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது, அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் ஏற்பட்டது இல்லை. ரயில்வே நிலையங்கள் அந்த அதாவதுங்க வட மாநிலத்திலிருந்து வந்து தவறு குற்றங்கள் பண்ணுறவங்க பல ஆண்டு 100 ஆண்டுகளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏடிஎம் கொள்ளையர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த திருவண்ணாமலையில் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க, நாங்கள் போய் அங்கே போய் அவங்க ஊர்லேயே சொந்த ஊர்லேயே போய் பிடிச்சோம். நூ அப்படிங்கிற ஒரு ஊர் ராஜஸ்தான், பக்கத்தில் ஒரு ஊர் ஹரியானா. நம்ம அங்கே போய் இந்த குற்றவாளிகளை பிடிச்சி அவங்க நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணி வரக்கூடிய நேரத்தில் அடுத்த டீம் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறது அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டீமையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான் கைது பண்ணுது. அவங்க இங்கே வரப்பாட்டு அவன் வேற ஒரு மாநிலத்துக்கு போகிறான். அது வந்து பாரம்பரியமாகவே குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகள். அதை பற்றி நம்ம இப்போ பேசணும். யாருங்க தொழிலதிபர்களா? எஸ் எஸ், நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிட்டி அப்படிங்கிறது இங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லாட்டி பீகாரில் ஏதாவது ஒரு சந்தேகம் வருது இல்லை வதந்தி பரவுதுன்னா பீகார் அல்லது ஜார்க்கண்ட் அல்லது யூபி அதிகாரிகளோட தொடர்பு கொள்ளதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நோடல் ஆஃபீஸரை நம்ம நியமிச்சிருக்கோம், அவினாஷ் குமார். அதே மாதிரி அவங்களும் வந்து நோடல் ஆஃபீஸராக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஹாட்லைன் மாதிரி ஏதாவது சின்ன சம்பவம்னாலும் உடனே கான்டாக்ட் பண்ணி இது உண்மை அல்ல இது பொய் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கும், அவங்க ஹிந்திலேயே ஒரு வீடியோ போட்டு இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும்
இந்த பாலமாக அமையக்கூடியதுதான் இந்த நோடல் ஆஃபீஸர். எடுத்துக்காட்டாக இப்போ பீகாரில் உள்ள அதிகாரி ஒரு சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் போய் திருப்பூர் எஸ்பியோவோ அல்லது ஈரோடு எஸ்பியோ போய் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஆள் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் அவரை காண்டாக்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் பெரும்பாலும் எல்லா மொழிகளும் தெரியும், அதனால் அவங்க அதை சிறப்பாக கண்டிப்பாக. அது வந்துங்க ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கடந்த ஆண்டுகளில் வந்து கடந்த ஆண்டுகளில் கடந்த பத்து ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இப்போ வில்சன் சப் இன்ஸ்பெக்டராக துப்பாக்கியில் சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரி ஆல்வின் சுதன் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை செய்யப்பட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி பூமிநாதன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் திருடர்கள் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க. சமீபத்திலோட சென்னையில் சில போலீஸ் அதிகாரிகள், இதெல்லாம் பழையது. அது அந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே கள நிலைமத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளை டீல் பண்ணுவாங்க. சில நேரத்தில் மடக்கி தனிப்பட்ட முறையில் பிடிச்சிடுவாங்க, சில நேரத்தில் லத்தி பயன்படுத்த வேண்டியிருக்கும், சில நேரத்தில் துப்பாக்கி பிரயோகிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடில் இருக்கிற கள அதிகாரிகள் எடுக்க வேண்டிய முடிவு. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க, இல்லை வந்து துப்பாக்கியை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய உயிருக்கும் உடனைக்கும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதான் இப்போ நமக்கு சோசியல் மீடியா மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது போன்ற வழக்குகள் தண்டனை தான். சோசியல் மீடியா நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸோ குற்றம் புரிவதற்கு சோசியல் மீடியா பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மேலே வழக்குகள் கைது நீதிமன்ற தண்டனை சமயத்திலோட ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நீதிமன்றமே பெரிய அளவில் தண்டனை கொடுத்துருக்கு. ஸோ மொபைல் ஃபோன் வச்சுருந்தா இது போன்ற தவறுகள் பண்ணால் தண்டனை தான். ஸோ அதாவதுங்க மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க பொதுமக்களுக்கு நாங்கள் காவல்துறை சார்பாக கண்டிப்பாக ஒரு அறிவுரை சொல்லணும். இதே மொபைல் ஃபோன் உங்களுக்கு இன்டர்நெட் வசதி இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள 770 கோடி மக்களில் யார் வேணாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். யார் வேணாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யை சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்கள் வங்கியில் இருக்க பணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கூகுள் பேயில் ஒரு சின்ன அமௌண்ட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபா போடலாம், இல்லை உங்கள் வங்கியில் ஒரு 5000 ரூபா போடலாம். அப்போ நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, என்ன ஆச்சு இந்த 5000 ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டுருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், இந்த பணத்தை நான் தாங்க போட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன், பரவாயில்லைங்க தப்பு தாங்க, நான் வந்து திருப்பி கொடுத்துறேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் கனரா வங்கி தானே, அந்த கனரா வங்கியினுடைய லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, 10000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அல்லது 5000 ரூபாய் திருப்பி கொடுங்க சொன்னோடனே நீங்கள் ரொம்ப ப்ராம்ப்டாக அவங்க கொடுத்தா அந்த லிங்க் அதாங்க, யார் லிங்க் அனுப்பிச்சாலும் அந்த லிங்கில் போய் நீங்கள் எந்த தகவலும் கொடுக்காதீர்கள். நீங்கள் லிங்கில் போய் உங்கள் வங்கி கணக்கு அக்கௌண்ட்டு பாஸ்புக் பாஸ்வேர்டு அப்புறம் வந்து ஒரு ஓடிபி வருங்க, அதையும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் வங்கியினுடைய மொத்த ஆன்லைன் கணக்கையும் அவங்க ஹேக் பண்ணிட்டான்னு அர்த்தம். உங்கள் ஓடிபி கொடுத்ததும் உங்கள் வங்கியினுடைய மொத்த பேலன்ஸுமே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு கூகுள் பேயில் பணத்தை போட்டுட்டாரு, இல்லை உங்கள் வங்கியில் ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு தெரியாமல் போட்டுன்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டேட்டப் பண்ணாதீங்க, அதை நீங்கள் வந்து எந்த விதமான ரியாக்ஷன் பண்ணாதீங்க, அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்கள், உடனே போலீஸ் ஸ்டேஷனை சொல்லுங்கள் அந்த நபர் ஒரு குற்றவாளி. வங்கிகளுக்கு திறந்து கொடுத்துட்டு தான் இருக்கிற, பட் அவங்க என்னங்க செய்வாங்க, வங்கி என்ன செய்ய முடியும், வங்கி வந்து நீங்கள் அவங்க கஸ்டமர், நீங்கள் தான் அந்த உங்கள் அக்கௌண்ட்டே நீங்கள் ஓடிபியை வந்து ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் வங்கி மொத்த அக்கௌண்ட்டையும் ஒரு ஆள் கையில் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மொத்த வங்கியினுடைய சாவி அதை நீங்கள் ஒரு ஆளை கொடுக்குறீங்க, அவர் எப்போலாம் திறந்தவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு மீண்டும் 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 சொல்கிறோம், இன்றைக்கி மிகப்பெரிய திருடெல்லாம் வீடு உடச்சலாம்னு திருடுறது கிடையாது, தேவை அவசியம் தேவையும் இல்லை. உங்கள் வங்கியில் இருக்க பணத்தை உங்கள் மொபைல் ஃபோனமாக சர்வசாதாரணமாக ஏதாவது ஒரு கணக்கு காட்டுவாங்க, நீங்கள் வந்து இபி பணம் கட்டலை அல்லது அது அப்டேட் ஆகலை இல்லாட்டி ஆதார் கார்டை இணைக்கலை, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு பொய்யை சொல்லி பணத்தை எளிதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லிங்க் கொடுத்தாங்கன்னா போயிடாதீங்க. ஓடிபி பேங்க் அக்கௌண்ட் எந்த வங்கியும் உங்களிடம் கேட்காது. அப்படி கேட்குறாங்கன்னா அவர் உங்கள் வங்கி பணத்தை திருட முயற்சி செய்கிறார், மொத்த வங்கி கணக்கையுமே அவருக்கு கைக்குள் கொண்டு வர பார்க்குறாரு, வங்கிக்குடைய உங்கள் வீட்டு சாவே கேட்குறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஈஸியாக ஏமாந்துடாதீங்க. உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத பிரித்து ஆராய்ந்து தெரியக்கூடிய வல்லமை உள்ளவன் தான் கல்வி கற்றவன். இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட் கல்வி கம்ப்யூட்டர் கல்வி மொபைல் ஃபோன் கல்வி ரொம்ப அவசியமானது. மீண்டும் 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 தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து இதை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம். தயவுசெய்து
உங்கள் வங்கி கணக்கு, உங்கள் பாஸ்வேர்டு, உங்களுடைய வங்கியிலிருந்து வரக்கூடிய ஓடிபி எந்த நபரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.